الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله سبحانه تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يطع الله ورسوله فأولئك مع الذين أنعمت عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين وحسن أولئك رفيقا صدق الله العظيم عن أنس بن مالك رضي الله عنه قال قال رجل يا رسول الله متى الساعة قال ما أعتدت لها قال إني أحب الله ورسوله قال فأنت مع من أحب رواه البخاري صدق نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم سنگيكم جهند گنية تركم مريتان الله بمن اللڑي آرغل پیرنبو وند پیریور غل எல்லாம் வல்ல அல்லாஹு சுபஹானஹு தஆலாவின் நிறைவான அருளை கொண்டு நாம் அனைவர்களும் அவனை வணங்கி வழிபடுவதற்காக புனிதமான இந்த ஜும்ஆவுடைய நாளன்று அவனது மாளிகையில் அமர்ந்திருக்கக்கூடிய உயர்ந்த வாய்ப்பை தந்திருக்கின்றான். இது போன்ற உயர்ந்த ஒப்பற்ற வாய்ப்பை நாம் உயிர் வாழும் காலம் அனைத்தும் வல்ல அல்லாஹு சுபஹானஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் நிரப்பமாக தந்தருவானாக என்ற நல்லதொரு துஆவோடு சுந்தர நபியுடன் சுவனத்தில் இருக்க வேண்டுமா என்ற தலைப்பின் கீழ் சில கருத்துக்களை கூறி இன்ஷா அல்லாஹ் நிறைவு செய்து கொள்ளலாம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு சுபஹானஹு தஆலா கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்து 14 நூற்றாண்டுகளை தாண்டி நாம் இருக்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு இந்த உலக வாழ்க்கையில் வாழ்வதற்குள்ள முகாந்திரத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கவில்லை. ஆனால் லட்சோப லட்ச மூமின்கள் அல்லாஹ்வுடைய ரசூலை காண வேண்டும் என்றும் அன்னலாரின் அருகாமையில் நாளை மறுமையில் வாழ வேண்டும் என்றும் உள்ளத்தால் நேசித்து கொண்டிருக்கிறோம், ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறோம். உலகத்தில் தான் அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை, நாளை மறுமையிலாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு இருக்க வேண்டும் என்று நமது இதயம் துடித்து கொண்டிருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைந்த மனிதர்கள் தன்னோடு சொர்க்கத்தில் இருப்பார்கள் என்று ஒரு பெரிய பட்டியலையே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தருகிறார்கள். யார் யார் எந்தெந்த அந்தஸ்தை அடைய வேண்டும்
அனைவரும் என்று நினைக்கிறார்களோ அந்த அந்தஸ்தை பெற்றால் பெருமானாரோடு சொர்க்கத்திலே இருக்கலாம். அல்லாஹ்வுடைய ரசூல் எப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பை நமக்கு பெற்று தந்திருக்கிறார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவர்களுக்கு முன் இந்த உலகத்தில் வந்த நபிமார்கள் தங்களோடு சொர்க்கத்தில் இருப்பதற்கு இன்னென்ன காரியங்களை நீங்கள் செய்தால் என்னோடு இருக்க முடியும் என்று அந்த சமூகத்திற்கு அறிவிப்பு செய்யவில்லை. அல்லாஹ் தபாரக்கஹு தஆலாவின் பேரருளால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாய்ப்பை நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். பெருமானாரோடு சொர்க்கத்தில் அவங்க அருகாமையில் இருப்பதை விட ஒரு மிகப்பெரிய பாக்கியம் வேறொன்று இல்லை. அதனால் நாம் ஒவ்வொருத்தரும் ஆசைப்பட வேண்டும். அதற்கு என்ன நற்காரியத்தை நபி அவர்கள் சொல்லி தந்தார்களோ அந்த புனித செயல்களை நாம் நமது வாழ்வில் கடைபிடிக்க முயற்சிக்க வேண்டும். அல்லாஹுவின் தூதரோடு நாளை சங்கமிக்கும் நசீபை தந்தருள்வானாக. அருணைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்கள் அன்னை ஆயிஷா வந்து அல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள். ஒரு சஹாபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகம் வந்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலே, இந்த உலகத்தில் நான் உங்களை பார்க்க வேண்டும் என்று நினைத்தால் உடனே நான் கிளம்பி வந்து உங்களுடைய திருமுகத்தை பார்த்து விடுகிறேன். உங்களின் சபையில் இருக்கிற பொழுது உங்களை மட்டுமே பார்க்க என் மனம் நாடுகிறது. வீட்டுக்கு போனால் அமைதி இல்லாத நிலை இருக்கிறது. நான் வந்து உங்களை பார்த்தால்தான் என்னுடைய உள்ளம் அமைதி பெறுகிறது. எனக்கு ஒரு பெரிய வருத்தமும் கவலையும் தொற்றி இருக்கிறது நாயகமே. அல்லாஹ்வுடைய நாட்ட பிரகாரம் இந்த உலகத்தில் இருந்து நீங்களும் விடை பெற்று போய்விடுவீர்கள். நானும் ஒரு நாள் இறந்து போய்விடுவேன். நாளை மறுமையில் நீங்கள் நபிமார்களுடைய உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பீர்கள். நான் சொர்க்கத்திற்கு வந்தாலும் சாதாரணமான ஒரு அந்தஸ்தில் தான் என்னால் இருக்க முடியும். அப்படி இருக்கிற பொழுது உங்களை நான் அங்கு பார்க்காம எப்படி இருக்கிறது நாயகமே? எனக்கு அந்த வருத்தம் வந்துருச்சு. சொர்க்கத்தில் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய திருமுகத்தை பார்க்க முடியாதோ என்ற ஏக்கம் என்னை தொற்றி கொண்டிருக்கிறது நாயகமே என்று அழுதார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லாமல் மௌனம் சாதித்தார்கள். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஜிப்ரீலை அனுப்பி இந்த திருவசனத்தை அவர்களின் மீது வகையாக அனுப்பினார். யார் அல்லாஹுக்கும் அவனுடைய ரசூலுக்கும் வழிபட்டு நடக்கிறார்களோ அவர்கள் சாலிஹீன்களுடன் இருப்பார்கள். இவர்கள் நான்கு தரத்து இந்த பொதுமக்களும் தோழமை கொள்வதற்கு மிக அழகானவர்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை இறக்கி வைத்தார். அல்லாஹ்வுடைய ரசூலின் வழிகாட்டுதல்களை வாழ்க்கையில் அப்படியே பின்பற்றி நடந்தால் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்தில் இருக்கிற வாய்ப்பு 100% இருக்கிறது என்பதை அல்லாஹ் ரசூலின் மீது இந்த ஆயத்தை இறக்கி வைத்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியிடம் இத்திருவசனத்தை ஓதி காட்டினார்கள். மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். இது சாதாரணமான ஒரு விஷயமா தெரிஞ்சுச்சு அவரும். ரசூலை பின்பற்றாம இருக்கிறது தான் அவங்களுக்கு சிரமமான விஷயம். ரசூலை பின்பற்றுவது என்பது அவர்களுக்கு இலகுவான ஒரு விஷயம்.
அதனால அவர் மனரீதியில மகிழ்ச்சி அடைந்தார். நான் என்னுடைய நபியோடு நாளைக்கு நான் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்து போய்விட்டது என்று அருணைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, உலகத்தில் நாம் யார் யாரையோ பின்பற்றி நடக்கிறோம். உடையால், நம்மளுடைய சொல்லால், நம்முடைய செயலால், நம்முடைய பார்வையால் வேறொரு நபர்களை நாம் பின்பற்றி நடக்கிறோம். அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹுவையும் அவனுடைய ரசூலையும் யார் அவங்க சொல்ற மாதிரி பின்பற்றி நடக்கிறார்களோ, இவங்க நான்கு வகையான அந்தஸ்தில் உள்ள மக்களோட இருப்பார்கள். ஒன்று நபிமார்களோட இருப்பார்கள், இரண்டாவது சித்தீர்களுடனே இருப்பார்கள், மூன்றாவது சுபதாக்களுடனே இருப்பார்கள், நாலாவது சாலிகின்களுடனே இருப்பார்கள். மனிதர்களிலே மறுமையில் அந்தஸ்தால் உயர்ந்து நிற்கக்கூடிய இந்த நாலு தரத்து மக்களோடு இருக்கக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ்வையும் ரசூலையும் பின்பற்றி நடப்பதில், அவங்க சொல்ல கேட்டு நடக்கிறதுல அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். எனவே நம்முடைய உள்ளத்தில் நாம் ஆசைப்பட வேண்டும். எனது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி உண்டார்களோ, எப்படி உடுத்தினார்களோ, எப்படி பேசினார்களோ, எப்படி தொழுதார்களோ, என்னென்ன மாதிரி எல்லாம் நடந்தார்களோ அதே மாதிரி நான் நடப்பேன் என்று நான் மனதில் வைராக்கியம் கொண்டு இந்த அடிப்படையில் நமது வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் நமது மௌத்துக்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய சந்திப்பு கிடைக்கும். அவர்களோடு அவர்களுக்கு அருகாமையில் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் என்று சொன்னால், இதை அல்லாஹ்வே சொல்லி காட்டுகிறார், இந்த மாதிரி செய்தால் நீங்கள் நபிமார்களுடனே இருப்பீர்கள். செங்கமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலக வாழ்க்கை எப்படியோ கழிந்து போய்விடும், ஆனால் சொர்க்க வாழ்க்கையில் நாம் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அருகாமையிலேயே இருந்தால் அவங்களை பார்த்து கொண்டே இருக்கலாம், அவர்கள் நம்மளை பார்த்து கொண்டே இருப்பார்கள். சொர்க்க ஞானத்து ஒரு பக்கம் பெருமானாருடைய அந்த சுகத்தை அவர்களின் அருகாமையில் இருக்கக்கூடிய வாய்ப்பு அது கிடைக்கலையா பாக்கியமாகும். அதற்காக வேண்டி நாம் முயற்சிக்க வேண்டும். இரண்டாவது அமலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள், ஒரு மனிதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து கேட்டார், மத்தஸ்ஸாஆ யா ரசூலல்லாஹ், கியாமத்து நாள் எப்போ வரும் என்று அந்த சஹாபி கேட்டார். உடனே அவர் சொன்னார், எந்த அமலும் செஞ்சு வைக்கல, வேற எந்த அமலும் செஞ்சு வைக்கல, அவனது ரசூலையும் நான் நேசிக்கிற நாயகமே என்று சொன்னார். قال الرحمن صلى الله عليه وسلم சொன்னார்கள், فانت مع من احب, நீ சொல்வது உண்மையானால் நீ யாரை நேசிக்கிறாயோ அவர்களுடனே நீ சொர்க்கத்தில் இருப்பாய். மேலே உள்ளது பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உடலால், உறுப்புகளால், உள்ளத்தால், செய்கையால் அப்படியே பின்பற்றி நடந்தால் அல்லாஹ்வுடைய ரசூலோட சொர்க்கத்திலே. இரண்டாவது ஒரு வாய்ப்பு நபி அவர்கள் தருகிறார்கள், நீ யாரை நேசிக்கிறையோ அவர்களுடனே சுருக்கத்திலே இருப்பாய் என்று சொன்னார்கள். அருமையான பெருமக்களே, அனுசரணை மாலிக்கிறது எல்லா அன்புகள் சொல்வதார்கள், இந்த வார்த்தையை கேட்டு நாங்கள் ஆனந்தம் அடைந்த மாதிரி வேற எந்த ஒரு வார்த்தையை கொண்டும் நாங்கள் மகிழ்ச்சி அடையவில்லை. ஏனென்றால் நாங்கள் நபியை நேசித்து அந்த நபியோடு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த நேசத்திற்குள்ளே இருக்கிறது என்று
என்பதை தெரிந்ததற்கு பிறகு மிகுந்த ஆனந்தம் அடைந்தார்கள். அதற்குரிய அல்லாஹ்வை நல்லடியார்களே, நாம் உலகில் நாம் எத்தனையோ பேரை நேசிக்கிறோம். அம்மாவை நேசிக்கிறோம், அத்தாவை நேசிக்கிறோம், மனைவியை நேசிக்கிறோம், மக்களை நேசிக்கிறோம், நண்பர்களை நேசிக்கிறோம். நம்ம நேசத்துக்கு அளவே இல்லை. அதுல ரசூலை கொண்டு வைத்து பார்க்கவே இல்லை இது வரைக்கும். சும்மா இல்லாம சொல்லி எல்லாம் செய்தான்னு செலவாக்க வந்துட்டு போயிட்டே இருக்கிறோமே தவிர, உண்மையாகவே அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உள்ளத்தால் நேசிக்கக்கூடிய அந்த வாய்ப்பை பெற்றிருக்கிறோமா என்றால் இல்லை. கொஞ்சம் முயற்சி செய்தார், அன்பை அருமை நாயகத்தின் மீது வைத்தார், நிச்சயமாக அவர்களோடு சொர்க்கத்தில் இருக்கலாம். ஹஸரத் பிலால் ஹபஷி ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருந்தார்கள். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு விடை பெற்றதற்கு பிறகு அவர்களால் மதீனாவில் இருக்க முடியவில்லை. நாம் மதீனாவுக்கு போகணும்னு அவ்வளவு ஆசைப்படுறோம், அவர்களால் மதீனாவில் இருக்க முடியவில்லை. பெருமானார் நடந்தது கண்ணில் தெரிகிறது, பெருமானார் அமர்ந்தது தெரிகிறது, பெருமானாரோடு தான் சமவாசத்தில் இருந்தது தெரிகிறது, உயிரே போற மாதிரி இருக்கிறது. இப்பேற்பட்ட நபியை நாம் இழந்துட்டோமே, அவர்கள் நம்மளை விட்டு திரைமறைவுக்கு போயிட்டார்கள் என்ற வருத்தத்தினால் மதீனாவை விட்டு ஹஸரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெளியூருக்கு போயிட்டார்கள். வெளியூருக்கு போன ஹஸரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு நீண்ட காலமாச்சு. ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கனவில் காட்சி அளித்து கேட்டார்கள், பிலால் என்ன நீங்க நம்மளை பார்க்க வரவே இல்லையே என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துடித்து போயிட்டாங்க. பிலால் தூக்கத்தில் இருந்து கண் விழித்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவை நோக்கி பயணப்பட்டு வந்தார்கள். ஒரு நீண்ட நெடிய வரலாறு. செங்கமிக்கவர்களே, நம் நேசம் எவ்வளவு ரசூலின் மீது இருக்குமோ அந்த அளவு ரசூலும் நம்மளை நேசிப்பார்கள். இங்கு எந்த அளவுக்கு அவர்களின் மீது பாசம் வளருமோ அந்த அளவுக்கு அவர்களும் நம்மின் மீது பாசம் வைப்பார்கள். இது இயல்பாகவே அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருக்கக்கூடிய நிகழ்வாகும். அதனால ரசூலுடைய அன்பை யார் மனதில் வைத்திருக்கிறார்களோ, பெருமானாரை பிரியப்படுகிறார்களோ, அந்த மாமன் அஹப்ப நீ யாரை நேசிக்கிறாயோ அவர்களுடனே நீ சொர்க்கத்தில் இருப்பாய் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். நாம் இந்த யாரை நேசித்தாலும் அவர்களோடு சொர்க்கத்தில் இருக்கிறதுக்கு எந்த வகையான ஆதாரமும் அடிப்படையும் இல்லை. ஏனென்றால் நாம் ஒருவரை நேசிக்கிறோம், அவர் தீய செயலுடையவராக இருந்தால் அவரோடு அங்கு அங்கமளிக்க முடியாது. அவர்கள் 100% பரிசுத்தமானவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெருமகனாரை நாம் உள்ளத்தால் நேசிக்கிற பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் ஹபீபை பிரியப்பட்ட நம்மை அவன் ஹபீபோடு சேர்த்து வைத்து விடுவார். இதை விட ஒரு பெரிய பாக்கியம் வேண்டுமா? அதனால் உள்ளத்தால் பிரியப்படுவதோடு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னத்துகளையும் நாம் பின்பற்றி நடப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். இந்த துறையில் இந்த வழியில் இந்த பாதையில் பயணப்பட்டால் ஒரு நாள் பெருமானாரை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்து போய்விடும். சங்கிக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் காண்பது என்பது ஒரு வகை, பெருமானாருடைய வாழ்தல் என்பது இன்னொரு அடிப்படை. கனவுலகத்திலே இருந்தால் பத்தாது, நிலை உலகத்திலேயும் வேந்தர் முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லவர்களோடு நாம் இருக்க வேண்டும். செங்கமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மூன்றாவது ஒரு அமல் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள். மனிதர்கள் பல வகையான சுபாவத்தில் உள்ளவர்கள். ஒருத்தருக்கு ஒன்று பிடிக்கும், ஒருத்தருக்கு ஆப்பிள் பிடிக்கும், ஒருத்தருக்கு ஆரஞ்சு பிடிக்கும், ஒருத்தருக்கு மாதுளை பிடிக்கும். இப்படி எல்லாருக்கும் எல்லாம் பிடிக்கும் சொல்ல முடியாது. பெருமானார் பார்த்தார்கள், என்னுடைய உம்மத்தினர்கள் எதையாவது
ஏதாவது ஒன்றை எடுத்துக்கொண்டு என் கூட வந்து இருக்க மாட்டார்களா என்ற ஆசைப்பட்டுத்தான் இந்த தகவல்களை நமக்கு தந்து சென்றிருக்கிறார்கள். பண்பவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நானும் அனாதை குழந்தைகளை ஆதரிக்கக்கூடியவர்களும் சொக்கத்தில் இந்த இரண்டு விரல்களை போல நெருக்கமாக கொண்டு செல்லலாம். அனாதைகளை உதாரணமா அண்ணன் இறந்து போயிட்டார், அவருடைய பிள்ளைகள் சின்ன சின்ன பிள்ளைகளாக இருந்த அதை அண்ணன் பிள்ளை என்று தனித்து பார்க்காமல் தன் பிள்ளையாக நினைத்து தகப்பனை இழந்து நிராயுத பாணியாக இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளின் மீது அன்பு செலுத்தி பாசம் காட்டி தன் பிள்ளைகளை எப்படி அவர் வாழ்வின் முன்னேற்றத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ அதே மாதிரி குறைவில்லாமல் தகப்பனை இழந்த அந்த அநாத பிள்ளைகளையும் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு கொண்டு வருவர். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவருக்கொருவர் கரம் கொடுத்து பதம் கொடுத்து இந்த உம்மத்தில் எல்லோரும் நன்னிலையில் இருப்பதற்குள்ள வழிமுறைகளையும் சொல்லி தந்தார்கள். இவர்கள்லாம் அநாதைகள், ஆதரிக்க ஆளில்லாதவர்கள் என்று இந்த சமூகம் ஒதுக்கிவிடக் கூடாது. அநாதையர்களுடனே அன்பு செலுத்தக்கூடியவர்கள், அவர்களை பராமரிக்கக்கூடியவர்கள் என்னோட சொர்க்கத்திலே இப்படி இருப்பார்கள் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சங்கமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சில பேருக்கு சில வகையான குறைபாடுகள் இருக்கும், ஆனால் இந்த மாதிரி இரக்கம் இருக்கும். தாய் தகப்பை இல்லாத பிள்ளைய பார்த்தா இறக்கப்பட்டு சாப்பாடு கொடுக்கிறது, அந்த பிள்ளைங்களுக்கு டிரெஸ் வாங்கி கொடுக்கிறது, அந்த பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது, அனாதை இல்லங்களை நாம் அதை அது ஊக்குவிக்கிறது. இந்த மாதிரியான நல்ல காரியங்களை சில பேர் முனைந்து செய்வார்கள். அப்ப அல்லாஹ் பார்க்கிற இந்த அனாதையர்களின் மீது இறக்கப்படக்கூடிய இவருக்கு ஒரு பரிசு கொடுக்கணும், அது என்னுடைய ஹபீபோட இவர சொர்க்கத்தில் உதவி செய்கிறது, சதகா கொடுக்கிறது, ஜகாத் கொடுக்கிறது, அவர்களுக்கு உதவி செய்கிறது. யார் தாய் தகப்பு இல்லாத பிள்ளைங்க அவங்க இன்னைக்கு இப்படி கஷ்டப்படுகிறார்கள், இவர்கள் நாளைக்கு படிச்சு நல்ல நிலைக்கு வந்துட்டால் அவங்க வாழ்க்கை சரியாகிடும் என்ற நல்ல எண்ணத்தோடு நாம் கொடுக்கக்கூடிய இந்த உதவிகள் நமக்கு எவ்வளவு பெரிய பரிசை பெற்று தருகிறது என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் இருக்கக்கூடிய வாய் பெருமானார் இப்படி பார்த்தார்கள். இந்த உம்மத்தில் அநாதையர்களை யாரும் கைவிடாமல் அவர்களை அரவணைத்துக் கொள்வதற்கு என்னையே தருகிறேன், என்னுடன் இருக்கும் வாய்ப்பை தருகிறேன் என்ற தகவலை தான் இந்த ஹதீஸின் மூலமாக சொல்லி காட்டுகிறார். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அநாதை யத்தீமான குழந்தையின் தலையில் கருணையோடு அன்போடு இப்படி கை வைத்தார். அந்த கையுக்கு கீழே எத்துணை ரோமங்கள் அடங்குகிறதோ அவ்வளவு நன்மை அல்லாஹ் கொடுப்பான் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம் பிள்ளையின் தலையில் வைத்தால் கூட அந்த நன்மை இல்லை. பாதிக்கப்பட்டவர்களை எந்த அடிப்படையில் உயர்த்தி பார்க்கிறார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால் நம்முடைய உறவுகளில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய மகல்லாக்களில் தாய் தகப்பனை இழந்த குழந்தைகளை நாம் அந்த குழந்தைகளின் நல்வாழ்வுக்காக வேண்டி பாடுபடுகிற பொழுது நாளை மறுமையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோட சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பை பெறுகிறோம். ஒன்று, அல்லாஹ்வையும் ரசூலுடைய கட்டளை நபி அவர்களுடைய வழிமுறையை அப்படியே பின்பற்றி நடந்தால் பெருமானாரோட சொர்க்கத்தில் இருக்கலாம். பெருமானாரை உண்மையான அடிப்படையில் உள்ளத்தால் நேசித்தால் நபியோட சொர்க்கத்தில் இருக்கலாம்.
அனாதை சனாதை குழந்தைகளை மீது அன்பு காட்டினால் அவர்களின் வாழ்வுக்கு நாம் உறுதுணையாக இருந்தால் அல்லாஹ்வுடைய ரசூலோட சொர்க்கத்தில் இருக்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான்காவதாக சொல்கிறார்கள், அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு கறிவிப்பு செய்கிறார்கள், மன் ஆல ஜாரியத்தைனி, யார் இரண்டு பெண் பிள்ளைகளை பெற்று அவர்களுக்கு நல் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்து அவர்களை ஒரு நல்ல மனிதனுக்கு நிகாம் செய்து கொடுத்து விடுகிறார்களோ, நானும் அவரும் சொர்க்கத்தில் இந்த இரண்டு விரல்களை போல நெருங்கி இருப்போம் சொன்னார். ரெண்டே ரெண்டு பொம்பளைக்குள்ள அல்லது ரெண்டு அக்கா தங்கச்சி ரெண்டுமே ஹதீஸில் இருக்கிறது. அத்தா இறந்து போயிட்டார், அக்கா தங்கச்சி ரெண்டு பேர் இருக்கிறார்கள், ஒருத்தன் தான் இருக்கிறான். அவர்களை உழைத்து சம்பாதித்து அவர்களுடைய மானத்தை காப்பாற்றி அவர்களை திருமணம் செய்து கொடுத்தார் என்றால் அந்த அண்ணனுக்கு சொர்க்கம் கிடைக்கும், ரசூலோடு சொர்க்கத்தில் இருக்கிற வாய்ப்பு கிடைக்கும். எந்த தகப்பன் ரெண்டு பொம்பளைப்பிள்ளையை பெற்று பொம்பளைப்பிள்ளைன்றாலே நமக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு, அடிமணி எல்லாம் கனமா இருக்கு. பொம்பளைப்பிள்ளைய பெற்று என்னத்தை அள்ளி கட்டணும், போங்க சம்பாதித்ததை பூரா அதுகளுக்கு பூரா கொடுத்துட்டு நம்ம கடைசியில மூன்று ரோட்ல நிக்க வேண்டியதான்னு கவலைப்படுகிறார்கள். பொம்பளைப்பிள்ளைன்றாலே உள்ளத்திலிருந்து ஒரு மகிழ்ச்சி வர்றதில்லை, உள்ளத்திலிருந்து ஒரு மகிழ்ச்சி வர்றதில்லை. சுமையாக நினைப்பார்கள் பெண் பிள்ளைகளை, அவர்களுக்கு ஒரு சோதனை செய்து சொல்கிறார்கள், பாபா நீ ரெண்டு பிள்ளையை பெற்று அதை நல்ல முறையில வளர்த்து கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டா நீங்க யாரோட இருக்கிறீங்க சொர்க்கத்தில் என்று சொன்னால் செல்லல்லாவே அமல்கள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கு. இந்த பொம்பளை பிள்ளைங்களை காட்டி தினமும் கைவண்டி தள்ளக்கூடியவர் இருக்கிறார், தினமும் கடின உழைப்பில் இருக்கக்கூடியவர் இருக்கிறார், வெயிலே அவருடைய கதியாக இருந்து வேலை பார்க்கக்கூடியவர் இருக்கிறார், ஒரு சாப்பிட விரிச்சு அதுல எதையாவது ஒரு பொருளை கொட்டி வியாபாரம் செய்கிறார், மழையும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் பசியை பொருட்படுத்தாமல் அப்படியே இரவு பகலாக கஷ்டப்படுகிறார். எதற்காக வேண்டி இருந்தால் அல்லாஹ் ரெண்டு பொங்கல் பிள்ளையை கொடுத்துட்டான், அதை கண்ணியமான முறையில கடைசி இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு பைசாவா சேர்த்து 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 கஷ்டப்பட்டு உழைத்து 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 அந்த பிள்ளைகளை கரை சேர்க்கிறார் என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய அருள் எப்படிப்பட்டது என்று சொன்னார், அந்த ரெண்டு பிள்ளைகளின் காரணமாக இவருக்கு அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பு. அதனால பொம்பளைப்பிள்ளையை பார்க்கும்போது நம்ம மனசுல என்ன வரணும் என்றால், இந்த பிள்ளை என்னை பெருமானவரோடு சொர்க்கத்தில சேர்த்து வைக்கக்கூடிய அல்லாஹ் கொடுத்த ஞானத்து பாக்கியம் ரஹமத் என்று நினைக்க வேண்டும். செங்கனுக்கு அல்லாவின் நல்லடியாக பல பெற்றோர்கள் பொம்பளை பிள்ளைகளை மூதேவி மூதேவி தள்ளி விட்டாங்க நிம்மதி என்று அவங்கள மூதேவி என்று சொல்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் பித்து பறக்கத்தும், பொம்பளை பிள்ளைங்க பறக்கத்தானவங்க என்று சர்க்காரி ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். அதனால நாலாவது அமல் சகோதரர்களை, நாம் பெற்ற பிள்ளைகளை உங்களுக்கு நாம பெத்த பிள்ளைகளை நல்லா வளர்த்துட்டா, செல்போன் கொடுக்காம சைத்தான் வேலை செய்ய விடாம அங்க இங்க எவனை குடிச்சுட்டு போக விடாம ஒழுக்கமா வளர்த்து ஒழுக்கமா ஒருத்தர் கையில நீங்க குடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா அதோட உங்க மேல முடிஞ்சு போச்சு. ஒருத்தரின் கையில் நீங்கள் கொடுக்கிற வரைக்கும் உங்களுடைய பொறுப்பு. அவரை அந்த பெண்ணை திருமணம் செய்து கொடுத்துட்டால் அது கணவனுடைய பொருள். இப்போ உங்களுக்கு என்ன கிடைச்சு போச்சு என்று சொன்னால், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், தஹல்து அன வஹுவல் ஜன்னா கஹாத்தைனி, நானும் அவரும் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம், இந்த இரண்டு விரல்களை போன்றுட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வ அஷார பிஸ்பஹைஹி, தன்னுடைய விரல்களால் இஷாரா செய்து காட்டினார்கள் என்று ஹஜ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிப்பு செய்கிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
இந்த மதிலிசில நிறைய ரெண்டு பொம்பளைப்புள்ள பெத்த தகப்பன் மாதிரி இருக்கிறோம். நமக்கு எவ்வளவு பெரிய சுப செய்தி அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி இருக்கிறார்கள். நாம் நபியோட இருக்கக்கூடிய வாய்ப்பை பெற்று தந்தது நம் பெண் மக்கள் தான். எனவே அந்த பெண் மக்களை நாம் ஏற்கனவே பாத்திமா நாயகத்தை பற்றி சொல்லுகிற பொழுது சொல்லி இருக்கிறோம், உங்க பெண் மகள் உங்க வீட்டுக்கு வந்தால், கட்டி கொடுத்த பிள்ளை வீட்டுக்கு வந்தால், அந்த பிள்ளையை நீங்கள் எழுந்து நின்று அவளின் கரத்தை கட்டி பிடித்து அவளின் நெற்றியில் முத்தமிட்டு மலர்ச்சியோட முக சந்தோஷத்தோட அக சந்தோஷத்தோட வாமா என்று அழைச்சு நீங்க என்ன உட்கார்ந்து இருந்தீங்களோ அவனை உட்கார வைங்க. இது ஹபீபுடைய சுன்னத்து. பாத்திமா நாயகத்தை ரசூலுல்லா இப்படித்தான் வரவேற்றார்கள், அப்படித்தான் செய்தார்கள், இப்படித்தான் அமர வைத்தார்கள். நபி பாத்திமா நாயகத்துக்கு முன்னாடி உட்கார்வார், மகளை அமர வச்சுட்டு பெருமானார் வருவார். தான் உட்கார்ந்துட்டு பாத்திமா நாயகத்தை உட்கார சொல்ல மாட்டான், பாத்திமா நாயகத்தை உட்கார வச்சு நண்பர் நபியாக வருவார். எத்தனை பாசம், எவ்வளவு பிரியம் பெருமானார் செல்லல்லாம் அப்படின்னு சொல்லி உம்மத்துக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். பெண்ணை சுமையாக நினைக்காதீர்கள், அவர்கள் உங்களை சொர்க்கத்தில் ஊமான் நபியோடு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய தவுளத்தை நினைக்குங்கள். அந்த சுப செய்தி நபி அவர்கள் சொல்லுகிறார்கள். ரெண்டு பிள்ளை எத்தனையோ கிராமங்கள்ல விவசாயம் செய்யக்கூடியவர்கள் காடே கதிந்து கிடந்து இந்த பிள்ளைங்களுக்காக அல்லாடி அவங்க கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைங்களை கட்டி கொடுத்து அப்பவும் சிரமம் தொடர்ந்த பாடில்லை. மாசத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை அளந்து கண்ணீரை வச்சுக்கிட்டு வர்றது, நீ கவலைப்படாத பிள்ளைக்கு செயலும் போட இல்லைன்னு என் மாமியா என்னை போட்டு சும்மா பேசுறதா என்னால இருக்க முடியல, சோத்தை போட்டுட்டு உட்காந்தா செயல வாங்கி வந்துட்டு திண்ணி அப்படின்னு அப்படியே உனக்கு சோல் வேர்க்கல அப்படின்னு கேட்கிறாத்தா கேட்கிறாத்தா அப்படின்னு சொன்னோம். அப்பனுடைய மனசெல்லாம் அவங்களுக்கு கவலைப்படாது, அத்தா பொண்ணு சேர்த்து வச்சு பிள்ளைங்க ஓட்டுறேமா, அந்த ரெண்டு பொண்ணு செய்யல அவர் தயார் பண்றதுக்குள்ள அந்த இத்து செத்து போய்விடுறேன். அந்த செய்யல அந்த பிள்ளைக்கான மௌத்தா போற வரையிலையும் இந்த பிள்ளைகளின் நலனிலேயே இவர் இருந்து அவர் இறந்து போய்விடுகிறார். சங்கையானவர்களை எல்லாம் பார்க்கிறார். இந்த பெண் மக்களுக்காக வேண்டி தன்னை அர்ப்பணித்த இந்த மனிதருக்கு ஏதாவது ஒரு பரிசு கொடுக்கணும், என் ஹபீபோட அவரை இருக்க வைக்கணும். எத்தனை பேருடைய நசீபு சகோதரர்களை. அதனால இனிமேல் பொங்கல் பிள்ளைங்க வீட்டுக்கு வந்தால் சுமையாக நினைக்காதீர்கள், அவர்களை அன்பா பரவணையுங்கள், அன்பா கூப்பிடுங்க, அன்பா பேசுங்க. அவங்க சொல்றதில் இப்படி எதையாவது ஒரு கலைய தொழிலே வராத நீ அப்படின்னு நீ வராத அப்படின்னு சொல்லக்கூடிய தாய் தாக்கன் நம்ம சொல்லாதையே. பெருமானார் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாளும் பாத்திமா நாயகத்துடைய திருமுகம் பார்க்காமல் இருக்க மாட்டார்கள். காலையில முடியலைன்னா மத்தியானம், மத்தியானம் முடியலைன்னா மாலை, மாலை முடியலைன்னா இரவு பெருமானார் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளை வந்து பார்த்து விடுவார்கள். நாம் வருஷ கணக்குல கூட மகளை பார்க்காத காலாக இருந்து கொண்டிருக்கிறோம். அதனால இந்த சுண்டத்தை கடைபிடிக்கணும். ரெண்டு பொம்பளை பிள்ளைகளை நாம் பெற்றால் பெருமானார் சுருக்கத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது. அதற்கு அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஐந்தாவது அமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நபிலான வணக்கங்கள். இதுக்கு எந்த காசு பணமெல்லாம் செலவு கிடையாது. நபிலான வணக்கங்களை யார் அதிகமா செய்கிறார்களோ அவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சொர்க்கத்தில் இருப்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சாதிமாக பணியாளராக இருந்தான். ஒரு நாள் ராத்திரி ஹஜரத் ரபியா ரலியல்லாஹு அன்ஹு மிஸ்வாக் அதை எடுத்துக்கொண்டு போய் தண்ணி இதெல்லாம் பொது செய்யறதுக்காக கொடுத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபியா அந்த செய்த அந்த சேவையை பார்த்து சந்தோஷப்பட்டு ரொம்ப நாளா இந்த பிள்ளை நமக்கு பணி செய்து அந்த பிள்ளைக்கு ஏதாவது அல்லாஹ் இருந்து வாங்கி கொடுப்போம் என்று அல்லாஹ் அவர்களின் இதயத்தில் போட்டார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபியாட்ட கேட்கிறாங்க, சல் யா ரபியா, உங்களுக்கு ஏதாவது வேண்டா என்ற கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க. என்பதாக திட்டமிட்டார்கள். எனக்கு யோசிக்க அவகாசம் கொடுங்க என்றார்கள். சரி யோசிச்சே கேளுங்க ரபியா யோசிச்சுட்டு சொன்னார், இன்னி அஸ்அலுக்க முராஃபகத்தக சொன்னா நான் உங்களோட சொற்பத்தில் வாழணும் நாயகமே. சஹாபாக்கள் எல்லாமே இந்த ஆசையில் உள்ளவர்களாக
إني أسألك مرافقتك في الجنة نحن أولوك سلطة لإلقنون ربيا سنة فرمانا صلى الله عليه وسلم أولا باتت أو غير ذلك بيرد مينا ما وفا أبنين بيتا بيرد مينا ما وفا تندائي للدعام أبنين ربيا سلطة ولكن النبي صلى الله عليه وسلم قال أعني على حسرة السجود ربيا هذه مانا سجدة كريمتين أبنين அதிகமான சஜதாக்களை கொண்டு எனக்கு உதவி செய் என்றால் நபிலான வணக்கங்களை அதிகமாக செய்து கொள் நீ என்னோட சொர்க்கத்தில் ஏற்படும் நபிலான தொழுகைகளை பரலே நம்மளோட தலைகீழ நிற்கிறது இதுல நபிலான தொழுகைக்கு நாம் எங்க போய் இருப்பது சகோதரர்களை கொஞ்சம் முயற்சி செய்தால் கொஞ்சம் எட்டி முதல் ஆரம்பிக்கிறதுக்கு காசு செலவு பண்ணணும் பிள்ளைங்களை வளர்த்து கட்டி கொடுக்கறதுக்கு காசு செலவு பண்ணணும் தொழுவதற்கு காசு செலவு என்ன சாப்பிடணும் தக்பீர் கட்டி தொழுதுகிட்டே இருக்கணும் நபியான வணக்கங்களை நீங்கள் படுபக்தராக இருந்தால் தொழுங்கள் தக்பீர் கட்டி இப்படி தொழுது கொண்டே இருந்தால் இந்த நபிலான இபாதத் உங்களை முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாளைக்கு சொர்க்கத்தில் கொண்டு போய் நிறுத்திவிடும் அவர்களின் அருகாமையில் வாழக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பண்புவர்களுக்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சோபன செய்தி சொர்க்கத்தில் என்னோட இருப்ப ஆனா சும்மா அதுதான் ஈரத்தாக்க பற்றி படுத்தக்கூடாது சொல்லுவோம் என் கூட இருக்கிறதாக இருந்தால் இப்படிப்பட்ட இபாதத்தின் வணக்கத்தில் உங்களுக்கு ஈடுபாடு இருக்கணும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார் சும்மா வெறும் ஆசைப்பட்டா என்ன செய்யணும் வெறும் ஆசையை கடைக்கு உடவாத சகோதரர்களை ஏதாவது ஒரு வேலை செய்ய வேண்டும் அது தோணுகிறது அதிகமான நபிலான இபாதத்துகளின் மூலமாக நபி ஒரு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் ஆறாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் அத்தாஜிரு சதூக்குல் அமீ உண்மை பேசுகின்ற நாணயம் மிக்க வியாபாரி அருமையான பெருமக்களை அமர்ந்து இருக்கக்கூடியவர்கள் பெரிவாரியானவர்கள் வணிகர்கள் வியாபாரம் செய்யக்கூடிய ஏதாவது ஒரு வியாபாரம் செய்கிறீர்கள் பெருமானார் சொல்லுவார் சில ரெண்டு ஒழுக்கம் சொல்லி தருகிறார் இந்த ரெண்டை மட்டும் நீங்க கடைபிடிச்சிட்டு இந்த வியாபாரத்தை செஞ்சுட்டீங்கன்னா நீங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களோட இருக்கலாம் சித்தீக்களுடனே இருக்கலாம் சுபதாக்களுடனே இருக்கலாம் என்ற சுவச்செய்தியை உலகில் வாழுகின்ற வணிக பெருமக்களை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதவி செய்கிறார்கள் இப்படியெல்லாம் தன்னை வருத்திக் கொண்டு உழைக்கக்கூடிய இந்த உழைக்கக்கூடிய இந்த சமூகம் நாளைக்கு கைதட்டத்துடன் வந்துட கூடாது அவர்களை ஏன் பக்கத்தில் வச்சுக்கிறதுக்கு ஏதாவது வேலை செய்யணும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தார்கள் நீங்க ரெண்டே ரெண்டு விஷயத்தை மட்டும் கடைபிடிக்க வாப்பா உண்மை பேசுங்க உண்மை பேசுங்க நேர்மையாக நடங்க இந்த ரெண்டு விஷயத்தை கடைபிடிக்கக்கூடிய வியாபாரி அவர் நபிமார்களோடு இருப்பார் சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல அந்த ரெண்டையும் கடைபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த உண்மை சொல்றது நேர்மையா நடக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் வியாபாரத்து ரொம்ப கஷ்டமாக இருக்கிற காரணத்தினாலதான் பெருமானாரே தன்னை தருகிறார் ரொம்ப கஷ்டமாக இருக்கிற காரணத்தினால் தான் அல்லாஹ்வுடைய ரசூல் நீ என்னோட இருப்பாய் கொஞ்சம் முயற்சி செய் ஆசைப்பட்டுறாத காசு காசைப்பட்டு போய் சொல்லிவிடாத காசு காசைப்பட்டு நீ நேர்மையை இழந்துடாத இந்த ரெண்டு விஷயத்தை நீ கடைப்பிடி என்
கூட நீ சொல்றது கொடுத்து வேண்டாமா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சங்கனிக்கு அல்லாஹுமே நல்லடியார்கள் ஆறு அமல்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி இருக்கிறோம். ஒன்று, அல்லாஹ் ரசூலுடைய கட்டளையை அப்படியே ஏற்று நடப்பது. இப்படி நடப்பவர் மகள் நம்பிக்கையின திருக்குறானில் அல்லாஹ் தெளிவாக அதை அறிவிப்பு செய்கிறார். இரண்டாவதாக, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உள்ளத்தால் உயிரால் நேசிப்பது, அந்த நேசம் உண்மையாக இருப்பது. மூன்றாவது, எத்தீம்களை ஆதரிப்பது. நான்காவது, இரண்டு பெண் பிள்ளைகளை பெற்று ஒழுக்கம் கொடுத்து அவர்களை நன்முறையில் வளர்த்து ஒருவருக்கு நிக்கா செய்து கொடுக்கிறது. இதுக்கு அல்லாஹ்வுடைய ரசூலோட சொர்க்கத்தில் இருக்கிற வாய்ப்பு. அதற்கு அடுத்தபடியாக நபிலான வணக்கங்களை அதிகமாக செய்கிறது. வியாபாரத்தில் உண்மை நேர்மையாக நடப்பது. இந்த ஆறு அமல்களில் ஏதாவது ஒரு அமலை கையில் எடுக்க வேண்டும். இதை பிடித்துக் கொண்டு நான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட இன்ஷா அல்லாஹ் நான் சொர்க்கத்தில் இருப்பேன் என்ற ஒரு முடிவுக்கு வருவோமா? எல்லாம் உள்ள ரப்புல் ஆலமீன் இந்த ஆறு அமல்களையும் கடைபிடிக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா? அருமை நாயகம் பெருமைப்படத்தக்க உம்மத்தாக அவர்களை நாளைக்கு சந்திக்க அல்லாஹ் நம்மளை தேர்ந்தெடுத்துக் கொள்வானாக. நமது பாரம்பரியத்திலே ஈமானில் திளைத்தவர்களாக, பூரணத்துவம் பெற்றவர்களாக, அமலுள்ளவர்களாக அல்லாஹ் மாற்றி தந்தருவானா? வாஆஃபிரு தஃவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.